இன்றைக்கி ஒரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, சண்டை ரெட்டு ஹெச்டி பாக்ஸு வச்சுருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னென்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம சண்டை ரெட்டு ஹெச்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சண்டை ரெட்டு பாக்ஸில் எப்படி பைப் ஆன் அவுட் எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருந்தேன். அது உங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செட்டப் பாக்ஸில் வந்து நம்மகிட்ட ஒரு பென்ட்ரைவில் வந்து MP3 சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி இதில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம் நண்பர்களே. இப்போ வந்து சண்டேட்டில் ஒரு சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு கார்டு ரீடரு எடுத்துக்கிறேன். இதில் வந்து மெமரி கார்டு இருக்குது, இதில் வந்து MP3 சாங்ஸ் இருக்குது. இதை வந்து இந்த சண்டேட் ஹெச்டி பாக்ஸில் இந்த ESP போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ESP போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பென்ட்ரைவ் வந்தாலும் சரி, கார்டு ரீடர் வந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்ட்டு வந்துருக்குது பார்த்தீங்களா, இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே ரீட் ஆகிட்டுருக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து, அந்த கார்டு ரீடர் வந்து ரீட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ரிமோட்டில் மெனு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனு பட்டனை ஒரு இடம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணோன்னா மல்டிமீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், மீடியா பிளேயர்னு அதை நடுப்பட்டனும் ஓகே கொடுத்துங்க. கொடுத்தோன்னே ஒரு ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா இல்லை கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நான் என்ன செய்யணும், இப்போ நம்பர் 4 பட்டனை ஒரு இடம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதை வந்து இங்கே அந்த மியூசிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து நடு ஓகே பட்டனை கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் இருக்க அந்த கார்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க MP3 சாங்ஸ் காட்டுது பாருங்கள். இது வந்து இப்போ நான் மியூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சாங்ஸ் வரும்போது நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மியூட் பட்டனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மியூட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, வால்யூம் கொஞ்சம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் பேக் வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த டிடிஎஸில் வர்ற நம்ம சேனல்லாம் வந்துடும். நீங்கள் எந்த சேனல் வேணாலும் மாற்றி பார்த்துக்கலாம். இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு MP3 சாங்ஸு சப்போர்ட் பண்ணுது, வீடியோ ஃபைலு சப்போர்ட் பண்ணலை. அது வந்து டிஎஸ் ஃபைலாக இருந்தால் சப்போர்ட் பண்ணும். இது வந்து மட்டும் MP4 இல்லை AVI ஃபைல் தான் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணலை. அது வீடியோ உங்களுக்கு வேணால் இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவிலேயே நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி வேணால் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுவே நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இந்த ரெக்கார்டிங்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாவே ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது கீழே பிகின் ரெக்கார்ட் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணாவே இந்த ரெக்கார்ட் சிம்பிள் வருது பார்த்திங்களா, இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்டாப் பட்டன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி இந்த மெனு பட்டனை அமுக்குனிங்கன்னா அதே மீடியா பிளேயர், அதே மீடியா பிளேயருக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே நம்ம ரெக்கார்டிங் பண்ணால் தான் வரும், அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மூணு அமுக்கணும். இப்போ ரெக்கார்டிங் ஆனது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணதை ப்ளே பண்ணிக்கலாம். MP3 சாங்ஸை நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸில் ப்ளே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு முக்கியமான தகவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யார் யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.